ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டீஸ் சேனல். நேற்று சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் சேலஞ்சு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு காலையில் நான் ஒரு டம்ளர் க்ரீன் டீ குடிச்சிருக்கேன். டீ காஃபி கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிட்டேன். நான் க்ரீன் டீ தான் குடிச்சிருக்கேன். அடுத்து நான் டிஃபனுக்கு ஹெல்த் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஹெல்த் மிக்ஸ் தான் இன்றைக்கி கூழ் மாதிரி கரைச்சி நான் சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ஹெல்த் மிக்ஸ் பிடிக்கலைன்னா ஏதோ ஒரு டிஃபன் ஐட்டம் நீங்கள் காலையில் எடுத்துக்கணும். காலையில் நீங்கள் சாப்பிட்றணும். சாப்பிடாம எல்லாம் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. சாப்பிடாம இருக்க கேஸ் ஆகி வெயிட் கூட தான் செய்யும். குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டுட்டே நம்ம வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாடி எவ்வளோ வெயிட் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் தான் எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கேன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இது நல்லா கரைச்சி உப்பை போட்டு நான் இன்னைக்கு இதை காய்ச்ச போகிறேன். பாலும் ஜீனி சேர்க்காதீங்க. உப்பு தண்ணியை ஊட்டி மட்டும் கரைச்சி சிம்மிலே வச்சு நம்ம இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து நான் இடையில எதுவும் சாப்பிடல, நேராக லெஞ்சதுக்குதே நான் போக போகிறேன். உங்களுக்கு அப்படி சப்போஸ் பசிச்சிருச்சுன்னா நீங்கள் மோர் நல்லா மிக்சியில் அடித்து குடிச்சுக்கோங்க. இல்லைன்னா லெமன் ஜூஸ் உப்பை போட்டு குடிச்சுக்கலாம். நான் இதை மட்டும் போதும்னு இதோடையே நிப்பாட்டிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கலாம். அடுத்த நான் மத்தியானத்துக்கு போயிட்டேன். மத்தியானம் நான் வெண்டிக்காய் பொரியல், கோஸ் பொரியல், சாம்பார் இதைத்தையும் வச்சு இன்னைக்கு சாப்பிட போகிறேன். காய் எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் அவ்வளோக்கு அவ்வளோ எடுத்துக்கோங்க. சாதத்தை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு காய் நிறைய சாப்பிடுங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்மளுக்கு உடம்பு வெயிட் போடவும் போடாது. அதனால் இந்த மாதிரி ஐட்டம் நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. நான் டெய்லி என்னென்ன சாப்பிடணும்னா வீடியோ உங்களுக்கு போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. சப்போஸ் சில டைமில் எனக்கு வீடியோ போட முடியாது, அந்த டைமில் நீங்கள் இதவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வேலை இருக்கனா ஒரு சில டைம் போட முடியாதனால போட முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதுக்கிடையில சமையல் வீடியோவும் நான் போட்டுருக்கேன். இப்போ நான் லஞ்சுக்கு கொஞ்சம் சாப்பாடு பொரியல், 2 பொரியல் எடுத்துட்டேன். நான் சாப்பாடு அளவாக எடுத்துக்கேன். இன்னும் போக போக சாப்பாடு அளவு கம்மி பண்ணிடுறேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டேனால நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். போக போக நம்ம இன்னும் சாப்பாடு அளவு கம்மி பண்ணிக்கலாம். இதை சாப்பிட்டுட்டு ஈவினிங் டைமிங்கில் நம்மளுக்கு டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி தட்டி போட்டு சுடுதண்ணியை வச்சு குடிச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால் இதை குடிச்சுக்கலாம். இதுக்கு இடையில நான் எதுவும் சாப்பிடல. நீங்கள் சுண்டல் இல்லைனா பச்சைப்பயிறு வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் டைமிங்கில். அப்புறம் நைட்டு நான் இன்றைக்கி கோதுமை தோசை எடுத்திருக்கேன். இன்றைக்கி கோதுமை தோசை 2. இதுக்கப்புறம் சுடுதண்ணி மட்டும் குடிச்சுக்கோங்க, வேறு எந்த ஐட்டமும் எடுக்க வேணாம். நம்ம நாளைக்கு வீடியோவில் நான் இன்னும் என்னென்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். உங்களுக்கு எக்ஸசைஸ் வீடியோ நான் நாளைக்கு போடுறேன். எப்படி என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறோம், வயர் குறைக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ்ன்னு நான் நாளைக்கு போடுறேன். நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நீங்களும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பை பை.